ஓகே ஹோம் ஒன் டாட் எச்டிஎம்எல் கொடுத்துட்டியா. ஸோ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஓகே கூட கீழே என்ட்ரு கொடு. ஓகே என்ட்ரு கொடுத்துட்டீங்கன்னா இங்கே கிரியேட் ஆயிருக்கும். கிரியேட் ஆயிடுச்சா, இந்த கும்பாரு இந்த கும்பாரு இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு அந்த மேலே ப்ராஜெக்ட்னு ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணு. இந்த பக்கம் சைடு இந்த பக்கம் சைடு ப்ராஜெக்ட் அதை கிளிக் பண்ணு, அதை கிளிக் பண்ணு, ப்ராஜெக்டை கிளிக் பண்ணு. ஓகே நியூ ஃபைல் கிரியேட் ஆகல, அது பக்கத்துலேயே பார் பட்டன் இருக்கு பார், கிரியேட் ஃபைல்னு ஒன்று ஒரு பட்டன் இருக்கு பார், ஆ அது கொடு. ம் ஆ ஃபைல் நேம் கொடு, ஹோம் ஒன் டாட் எச்டிஎம்எல் கொடு. என்டர் கொடு. ஓகேவா ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சா. ஓகே இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த சோர்ஸ் கோட காப்பி பண்ணி இதில் போடு. தம்பி கேக்குதாப்பா, அந்த சோர்ஸ் கோட காப்பி பண்ணி உள்ள போடணும். இது மினிமைஸ் பண்ணிக்க. trainingtrains.in இது ஓபன் பண்ணு. மேல அட்ரஸ் பார்ல கூட trainingtrains.in .in .in னு கொடு, என்டர் கொடு. கீழவும் மேல அட்ரஸ் பார்ல trainingtrains.in டைப் பண்ணு, மேல அட்ரஸ் பார்ல டைரக்டா. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பாரு, trainingtrains எஸ் வரும். எஸ் என்டர் கொடு. ஓகே இதுல பூட் ஷாப் ஓபன் பண்ணு. கீழவா நீங்க HTML ட்ரை பண்ணாலும் சரி, பூட் ஷாப் ட்ரை பண்ணாலும் சரி, அது ஒரு மேட்டர் இல்லை. சரி எது வேணா ட்ரை பண்ணிக்கோ. ஓகே ட்ரை இட் யுவர் செல்ஃப் கொடு, இங்க இருக்கு பார் ட்ரை இட் யுவர் செல்ஃப். ஓகே இந்த கோட் அப்படியே காப்பி பண்ணு. செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிட்டியா, அங்க கொண்டு போய் பேஸ்ட் பண்ணு. ஓகேவா இப்போ அதை சேவ் பண்ணிட்டியா, ஃபைல போய் சேவ் கொடு. தம்பி ஹலோ, அவ்வளவுதான் ஃபைல போய் சேவ் பண்ணு, ஃபைல சேவ்னு கொடு. தம்பி இல்ல கேக்குதா நான் என்ன சொல்றேன்னு, ஃபைல போய் சேவ் பண்ணு.
தம்பி நான் ஸ்பேஸ் என்கிட்ட கேக்குதா ஃபர்ஸ்ட் தம்பி எங்கிட்ட கேளு எங்கிட்ட பேசுப்பா ஃபர்ஸ்ட் ஹலோ கண்ணா கரெக்ட் தான் இதுக்கப்புறம் சேவ் பண்ணு ஃபைல போய் சேவ்னு கொடு நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் பேசுறதுக்கே கேக்குதாங்க சார் பேசுறது எனக்கு இப்போ இது வரைக்கும் கேட்கல இப்பதான் கேக்குது ஆ ஓகே சார் அப்படியே கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிடலாம் தாங்க சார் ஃபைல போய் சேவ்னு கொடு ஃபைல் ஓகே இப்போ அந்த ஃபோல்டர் சிஸ்டத்துக்குள்ள போயிட்டு அந்த ஃபோல்டர் கீழே வந்து ஓபன் பண்ணு இதை மினிமைஸ் பண்ணிக்க மினிமைஸ் பண்ணிட்டேன் சார் மினிமைஸ் பண்ணிக்க அந்த இதையும் மினிமைஸ் பண்ணிக்க உன்னுடைய பண்ணியாச்சுங்க சார் மை கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணு திஸ் பிசி ஓபன் பண்ணு மேலே இதுல வந்து அந்த உன்னுடைய எஜுகேஷனல் கண்டென்ட் ஓபன் பண்ணு இங்க பாரு இந்த பக்கம் இருக்கு டி டிரைவ் எஜுகேஷனல் கண்டென்ட் எஜுகேஷனல் கண்டென்ட் டிரைவ் இந்த பக்கம் பாருப்பா இருக்கு பாரு சி டிரைவ் கண்ணா சி டி டி ஒன்னு இருக்கு பாரு எஜுகேஷனல் கண்டென்ட் டி இங்க வா இந்த பக்கம் வா ஏன் அங்கேயே போற மவுஸ் ஏன் கொண்டு வர இந்த பக்கம் வா ஓபன் கீழே இருக்கு பாரு கீழே இப்பதான் ஓபன் பண்ணுவார் கீழே பாரு எஜுகேஷனல் கண்டென்ட் கீழே அதுதான் ஓபன் இல்ல ப்ராஜெக்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது பாரு மேல மேல இருக்கு பாரு மெயில் ரோல்ல இருக்குது பாரு ஓபன் ஓபன் ஓகே இதுல ஃபர்ஸ்ட் ஒன்னு இருக்கா ஹோம் ஒன் டபுள் கி பண்ணு அப்படியே ப்ரோ இதுல ஓபன் ஆகும் பாரு வந்துருச்சு அவுட் புட் ஓகே சார் சோ இவ்வளவுதான் விஷயம் வெரி சிம்பிள் மேட்டர் ஓகே என்ன பண்ணோம் புதுசா ஒரு ஃபைல கிரியேட் பண்ணோம் உள்ள ப்ரோக்ராம காப்பி பண்ணி உள்ள போடணும் சேவ் பண்ணணும் ரன் பண்ணணும் புரிஞ்சுதா ஆ புரிஞ்சுதுங்க சார் இவ்வளவுதான் விஷயம் இத வந்து என்ன பண்ணோம் HTML-க்கு இப்படி தான் பண்ணணும் CSS-க்கு இப்படி தான் பண்ணணும் Bootstrap-க்கு இப்படி தான் பண்ணணும் JavaScript-க்கு இப்படி தான் பண்ணணும் ஓகே சார் ஓகேவா JavaScript-க்கு கம்பைலர்னு ஒன்னு இருக்கு இல்லங்க சார் JavaScript-க்கு கம்பைலர் தேவையில்ல ஜாவாக்கு தான் கம்பைலர் இருக்கு இதுக்கெல்லாம் எதுக்குமே கம்பைலர்ஸ் தேவையில்லை சரி ஓகேங்க சார் ஓகே சோ ஜஸ்ட் சிம்பிளா நீ என்ன பண்ணா போதும் ட்ரை மட்டும் பண்ணினா போதும் ஆ ஓகேங்க சார் ஓகேவா எல்லா ப்ரோகிராமையும் ஜஸ்ட் ட்ரை மட்டும் பண்ணினா போதும் எனஃப் ஆ ஓகேங்க சார் ஓகே எல்லர கூட எல்லா ப்ரோகிராமையும் ட்ரை பண்ணிட்டு எனக்கு அப்டேட் பண்ணு ஓகே ஆ ஓகேங்க சார் ஓகே புரிஞ்சதா எப்படி பண்றதுன்னு ஆ புரிஞ்சுதுங்க சார் எங்க இன்னொரு ப்ரோக்ராம் பண்ணி காட்டு பாப்போம் என்னங்க சார் இன்னொரு ப்ரோக்ராம் நீயே ட்ரை பண்ணி பார் பாப்போம் ஃபைல்ல நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு பண்ணுறியா ஆ பண்ணிரலாம் சார் VS கோட் ஓபன் பண்ணு அங்க ப்ராஜெக்ட் பக்கத்துல அங்க ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் ஆ நியூ ஃபைல் கொடு நியூ ஃபைல் கரெக்ட் தான் கரெக்ட் தான் நியூ ஃபைல் கொடு ஆ நியூ ஃபைல் கொடு ஃபைல் நேம் னு கொடு ஹோம் 2 னு கொடு ஹோம் 2.html னு கொடு ஹோம் 2.html என்டர் ஓகே சார் ஓகேவா பார் ஹோம் 2.html வந்துருச்சு அத கிளிக் பண்ணு இல்லனா அங்க கொடுத்துட்டு அங்க கிரியேட் பண்ண ஹோம் ஹோம் 2.html கொடு ஹோம் 2.html நான் வந்துச்சா இப்போ இந்த இடத்துல வேற ஒரு புரோகிராம் காப்பி பண்ணி போடு வேற ஒரு வேற இந்த பக்கம் மெனு இந்த பக்கம் வர மெனுல நிறைய ப்ரோக்ராம் இருப்பார் மெனுலயே இருப்பார் அதே பேஜ்ல இருப்பார் இந்த பக்கம் சைடு பார் மெனுல பார் இந்த பக்கம் சைடு ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணு ஏதோ ஒன்று கிளிக் பண்ணு ஓகே ஏதோ ஒன்று ஓகே கீழவா ஏதோ ஒன்று கிளிக் பண்ணிட்டு கீழவா 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 ட்ரை இட் யுவர் செல்ஃப் இருப்பார் ஸோ அந்த இருக்கக்கூடிய கோட் அப்படியே அந்த கோடை காப்பி பண்ணு ஃபுல் பேஜாக காப்பி பண்ணோம் பாதி கூட காப்பி பண்ணினா ஒர்க் ஆகாது சரியா முழுசாக செலக்ட் பண்ணி காப்பி பண்ணு அது ஸ்க்ரோல் பண்ணி பாரு ஃபுல்லாக செலக்ட் பண்ணியிருக்கேன்னு பாரு
கோடு பாதி கோடு கால் பண்ணினா ஒர்க் ஆகாது. ஃபுல்லா செலக்ட் ஆயிருக்கும் சார். ஓகே அப்ப அது பேஸ்ட் பண்ணு. போய் சேவ் பண்ணு. சேவ் குடுத்துறேன். இப்ப அந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டர் ஓபன் பண்ணு. இத மினிமைஸ் பண்ணிக்க. ஹோம் டூ வந்துருச்சா, அதை கிளிக் பண்ணு. சரியா, என்ன பண்ணணும் அப்படின்னா உனக்கு கொடுத்த போதைக்கு ஒரே வேலை என்னது, இதுல கூட எல்லா ப்ரோக்ராமும் நீ ரன் பண்ணணும், அவ்வளவுதான். புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கோன்னா நான் எதுவுமே சொல்ல கிடையாது. ஐ எம் நாட் சேயிங் தட் எதையும் நீ புரிஞ்சுட்டியா அப்படின்னா நான் கேட்கல. எல்லாத்தையும் ஒரு ரன் பண்ணிட்டே வரணும். நீ ரன் பண்ணி ரன் பண்ணிட்டு வரும்போது உனக்கு சில விஷயங்கள்லாம் புரிய ஆரம்பிக்கும். புரியுதா? அப்ப அதுக்குள்ள போய் மாத்தினா இதனுடைய அவுட்புட் மாறுங்கிறத நீ புரிஞ்சுக்குவ. என்ன பர்பஸ் தெரியலங்க சார். இன்னொருத்தர் தெரியலங்க சார். சரி ஓகே, இத பண்ணிரணும். சரியா? ஓகேங்க சார். ஓகே சரி. காலேஜ் எத்தனை லீவ்? இல்லைங்க சார், நான் இன்னைக்கு கூட காலேஜ் போயிட்டேன் சொன்னேன். ஓ, டெய்லி பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் இருக்கா? இல்லைங்க சார், நான் அங்க பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்ல பேர் கொடுக்கலைங்க சார். ஓ சரி சரி சரி. ஓகே சார். அங்கே அந்த ஆப்டிடியூடுக்கு மட்டுமே நைட்டு 10 மணி வரைக்கும் சொல்லி தந்துட்டுருக்காங்க சார். அப்படியா? சரி சரி ஓகே. சரியா, இதே மாதிரி எல்லா ப்ரோக்ராமையும் கம்ப்ளீட் பண்ணு, நாம பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? ஓகேங்க சார். ஓகேப்பா. சரி.